ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சர்வதேச கிரிக்கெட்டில் பந்து வீசி விக்கெட்டை எடுத்துள்ள மூன்று சர்வதேச விக்கெட் கீப்பர்களை பார்த்தா நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு அணியில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்கள் மற்றும் பவுலர்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கான பகுதி வந்து ஒதுக்கப்படும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சாளர்கள் வந்து சிறப்பாக பேட்டிங் விளையாடுவாங்க, பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக பந்து வீசுவாங்க. அதே போல் மிகவும் அரிய வகையாக பார்த்தீங்கன்னா ஒரு அணியில் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்கள் பார்த்தீங்கன்னா எதிரணிக்கு பந்துகளை வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு பெரிய குடச்சலை கொடுப்பாங்க. அதுபோல மூன்று சர்வதேச விக்கெட் கீப்பர்கள் இது போன்ற சாதனைகளை செஞ்சுருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகள் மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு செயல். ஒரு விக்கெட் கீப்பர் பந்து வீசுவதற்கு தயாராக இருந்தாலும் கூட அந்த அணியில் மற்றொரு விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பிங் செய்வதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அதை வந்து அந்த அணியால் செய்ய முடியும். அதுபோல மிகவும் அரிதான இந்த செயலில் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தற்போதைய சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி அவர்கள் செஞ்சுருக்காங்க. இவங்க தன்னுடைய பேட்டிங் மூலமாக எந்த அளவுக்கு இந்திய அணிக்கு அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதே போல் பவுலிங்லேயும் ஒரு தன்னால் முடித்த அளவு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. 2009 சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக பந்து வீசும்போது டிராவிஸ் டவுல் அப்படின்றவங்களுடைய விக்கெட்டை கைப்பற்றினாங்க. அந்த போட்டியில் 2 ஓவர்களை வீசிய தோனி அவர்கள் 16 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினாங்க. அந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 2வது இடத்தில் பார்த்தீங்கன்னா டடெண்டா தைபு, ஜிம்பாபே அணியின் முக்கியமான விக்கெட் கீப்பரான டடெண்டா தைபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அணியின் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக இருந்தாங்க. அதே சமயம் இவங்க பந்துகளை வீசி விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. 2004 இலங்கைக்கு எதிரான ஒரு ஒருநாள் தொடரின் போது இவங்க பந்து வீசும் போது பார்த்தீங்கன்னா தைபு அவர்கள் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. இந்த போட்டியில் டடெண்டா தைபு அவர்கள் பந்து வீச வருவாங்க அப்படின்னு இலங்கை வீரர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் திடீரென பந்து வீச வந்த இவங்க பார்த்தீங்கன்னா அற்புதமாக பந்து வீசி இலங்கை அணியோட 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்திட்டாங்க. இது இலங்கை அணிக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகவும் மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் ஜாம்பவனான மார்க் பவுச்சர் அவர்கள் இருந்தாங்க. பலமுறை தன்னுடைய விக்கெட் கீப்பிங் திறமையினால் ஆட்டத்தின் போக்கை மாற்றி கொடுத்து தென்னாப்பிரிக்க அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்காங்க மார்க் பவுச்சர். அதே சமயம் இவங்க பந்து வீசியும் விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்காங்க. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா டுவேன் பிராவோ அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்தினாங்க மார்க் பவுச்சர் அவர்கள். திடீரென தன்னுடைய விக்கெட் கீப்பிங் பணியை துறந்து விட்டு அவங்க பவுலிங் போட வந்து முதல் ஓவர்லேயே பிராவோ அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியிலேயும் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு சில சம்பவங்களால் ஆட்டம் டிராவில் முடிஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.